வாழ்க தமிழ், வெல்க தமிழ். ஆசானை மதிப்போம், அன்புடன் அரவணைப்போம், அனைவரும் கல்வி கற்போம். நான் ஆயே ஹலன்பா 8ஆம் வகுப்பு பகிர இருக்கின்றேன். மக்கள் பாதை நடத்தும் தமிழ் முற்றம் 43 அன்பர்களுக்கு என் முதல் கண் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பள்ளிக்கூடம். பாடங்களை விட பல நினைவுகள் தந்தது பள்ளிக்கூடம். மீண்டும் அமர வேண்டிய அதே சிம்மாசனம் என்றால் தாயின் கருவறை மட்டுமல்ல பள்ளிக்கூடமும் தான். ஒரு கோயில் கட்டினால் அதன் முன் 1000 பிச்சைக்காரர்கள் தோன்றுவார்கள். அதே ஒரு பள்ளிக்கூடம் கட்டினால் அதன் முன் பல புத்திசாலிகள் தோன்றுவார்கள் என்று அம்பேத்கர் கூறியுள்ளார். அக்காலத்தில் பள்ளிக்கூடங்கள் இல்லை, படிக்க ஆர்வம் உண்டு. இக்காலத்தில் பள்ளிக்கூடங்கள் பல இருக்கின்றன, ஆனால் படிக்க ஆர்வம் எங்கே சென்றது? அனைத்து காணொளிகளும் கண்களை மறைக்கின்றன நம் குழந்தைகளின். தற்போது அனைவரும் கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுப்போம். ஒரு கோயில் கட்டினால் இந்துக்களுக்கு சந்தோஷம், ஒரு மசூதி கட்டினால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு ஆலயம் கட்டினால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு நூலகம் கட்டினால் பல புத்திசாலிகளுக்கு மகிழ்ச்சி, அதே ஒரு பள்ளிக்கூடம் கட்டினால் அந்த கடவுளுக்கே மகிழ்ச்சி. நான் ஏன் பள்ளிக்கூடத்தை ஒரு படிப்பறையாக பார்க்க வேண்டும், அதை ஒரு குடும்பமாகவும் நம் வீடாகவும் பார்க்கலாமே? ஒரு குடும்பம் என்றால் யார் யார் இருக்கலாம்? நாம் ஆசிரியர். நம் ஆசிரியர் என்றால் நம் பெற்றோர் போல், நம் தோழன் தோழைகள் என்றால் நம் அண்ணன் தங்கை போல். இப்படி நினைத்து படித்தால் நம்மள் தான் சிறந்தவர்கள். ஒரு ஆசிரியர் நமக்கு பிறப்பிலிருந்து ஒரு பேனா பிடிப்பதிலிருந்து கடைசி வரையும் நாம் ஒரு இன்னொருவருக்கு பேனா பிடிக்க சொல்லித்தரும் அளவு நம்மை வளர்த்திருக்கிறார். இத்தனை நினைவுகள் கொடுத்தது எங்கு? நம் பள்ளிக்கூடம் தான். அனைவரும் கல்வி கற்போம், குழந்தை தொழிலாளிகளை ஒழிப்போம், நல்ல கல்வியை கற்போம், குழந்தை தொழிலாளிகளை ஒழிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.